ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ் வலிமை எஸ் அகாடமில இருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இன்னைக்கு காலையில நடந்து முடிஞ்சது இல்லைங்களா. அது எப்படி கொஸ்டின் பேப்பர் இருந்தது, எவ்வளவு கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நவம்பர் 20 நமக்கு நம்ம வலிமை எஸ் அகாடமில குரூப் 2 மெயின்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. அதுல வந்து மெயின்ஸ் அப்படிங்கறனால லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பர்லயோ இல்ல மேல இருக்க இந்த மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி சீக்கிரம் அந்த சீட்ஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் 30+ டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் உங்க வீடு தேடி உங்களுக்கு வந்துரும். டெஸ்ட் முடிஞ்சு டிஸ்கஷன் பண்ணலாம். டெஸ்ட் என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். டீச்சர்ஸ் நாங்க அவைலபிளா இருக்கோம். கம்ப்ளீட் மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்களா. நீங்க எப்ப வேணாலும் என்ன டைம் வேணாலும் வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்ல கால் பண்ணியோ நீங்க வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா. நீங்க டெய்லி 1 ஹவர் டிராவல் பண்ணணும், 1.5 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி அகாடமிக்கு வந்துட்டு போகணும், 2 ஹவர்ஸ் ஒரு 1 ஹவர் வர்றதுக்கு 1 ஹவர் போறதுக்கு அப்படின்னா டெய்லி 2 ஹவர்ஸ் போயிடும். அந்த டைம் வந்து நீங்க வீட்டுல உட்காந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே படிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பாத்துரலாம் நீங்க அந்த 2 ஹவர்ஸ்ல ஓகேங்களா. அப்போ அந்த கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க அந்த டைம் ஓகேங்களா. இருக்கிற 100 டேஸ் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கறதுனால நீங்க ஆன்லைன்லயே நீங்க பேட்ச் சூப்பரா வந்து வீட்டுல உட்கார்ந்தபடியே படிச்சுக்கலாம். பிராக்டிஸ் 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 நீங்க அதை மட்டும் பண்ணுங்க. க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நாங்க கொடுக்கறோம், நீங்க அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா குரூப் 2 பிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு குரூப் 1 பிரிலிம்ஸ் நடந்து முடிஞ்சது இல்லைங்களா. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டிஎன்பிஎஸ்சி அவங்க ஸ்டாண்டர்ட அதிகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. நிறைய பேர் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் பசங்களை கேட்ட வரைக்கும் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சார் இது நிறைய குவெஸ்டின் எனக்கு பதிலே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஆப்ஷன்ல ட்விஸ்ட் வச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து சொல்லியிருந்தீங்க. டைரக்ட் குவெஸ்டின்ஸும் சிலது இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நேரா கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜியாகிரபில 1 ஆர் 2 குவெஸ்டின்ஸ் இருந்தது, அதுவும் வந்து டைரக்டா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஒரு சில குவெஸ்டின்ஸ் டைரக்டா இருந்துச்சு, ஒரு சில குவெஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓவரால் குவெஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடரேட் டு டிஃபிகல்ட் சரிங்களா, இந்த ரேஞ்சில தான் இருந்திருக்கு. நிறைய பேர் சொன்ன மாதிரி இப்போ யூபிஎஸ்சி ல கேட்டிருந்தாங்க 1 பேர் 2 பேர் 3 பேர் கரெக்ட், 4 பேர் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கூட கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. அப்போ இவங்களும் வந்து ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றாங்க. டிஎன்பிசி சரியில்லை சரியில்லை மட்டும் சொல்றோம் இல்லைங்களா. அப்போ அவங்க ஸ்டாண்டர்ட் ஏற்றும் போது நம்ம அவங்களை அதுக்காக பாராட்டித்தான் ஆகணும். டிஎன்பிசி அவங்களோட கடமையை கரெக்டா பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ குரூப் 2 கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ குரூப் 1 அப்படிங்கும்போது இன்னும் அதிகமா தான் எதிர்பார்க்கணும். நம்ம குரூப் 4க்கு படிச்சுட்டு குரூப் 1 எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேரியேஷன் கண்டிப்பா காட்டுவாங்க ஓகேங்களா. குரூப் 4 லெவல் வேற மாதிரி இருக்கும், குரூப் 1 லெவல் வேற மாதிரி இருக்கும். நிறைய அனாலிசிஸ் க்வெஸ்சன், க்வெஸ்சன் பேப்பரே பல்கியா இருந்தது, புக்லெட்டே பெருசா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பேஜஸ் 125 பேஜஸ்க்கு மேல க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு க்வெஸ்சன் ஃபுல்லா பெருசு பெரிய பெரிய க்வெஸ்சன்ஸா இருந்தது, படிக்கிறதுக்கு டைம் பத்தல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் இருக்கும். குரூப் 1 அப்படிங்கும்போது நம்ம அதுக்கேற்ற தரத்துல நம்ம டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். போன வருஷமும் கிட்டத்தட்ட குரூப் 1 கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, மாடரேட் டு டிஃபிகல்ட் ரேஞ்ச். அப்ப அந்த ஸ்டாண்டர்டை அவங்க காப்பாத்தி இருக்காங்க. அப்ப இந்த ஸ்டாண்டர்ட்ல கட் ஆஃப் குறையுமா ஏறுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. அது வந்து ஃபர்ஸ்ட் போன வருஷம் கட் ஆஃப் வச்சு பார்க்கலாம். 2019ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து 204 மார்க்ஸ்ங்க. ஜென்ரலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 136 க்வெஸ்சன்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளியர் ஆயிருக்காங்க ஓகேங்களா. அப்போ வேகன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா 180+ வேகன்சி இருந்துச்சு ஓகேங்களா. 180க்கு மேல வேகன்சி இருந்தது. அப்ப ரேஷியோ ஆஃப் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1:50 ஓகேங்களா. 1:50ங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆட்களை பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு எடுத்தாங்க. அப்போ 180 வேகன்சி அப்படின்னா ஒரு 6000ல இருந்து 7000 பேருக்கு பக்கம் உங்களுக்கு வேகன்சி எடுத்திருந்தாங்க சரிங்களா. அது பிசி ஜென்ரலுக்கு பாருங்க 189 மார்க்ஸ் அளவுக்கு வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்திருந்தது ஓகேங்களா. 2019 எக்ஸாம் நான் சொல்றேன். அடுத்து 2020-21 எல்லாமே டிஎன்பிசி வெளியிட்டதுங்க. 2020-21 ஜென்ரலுக்கு 145 வந்து கட் ஆஃப் வந்திருக்கு. 145 க்வெஸ்சன்ஸ்ங்க இது. இது வந்து மார்க்கு, இது க்வெஸ்சன்ஸ். 145 க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தது. பிசி ஜென்ரலுக்கு 139 க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தது. இங்க வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா 60+ வேகன்சிஸ் தான் இருந்தது ஓகேங்களா. 65-67 அந்த ரேஞ்சு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தான் இருந்தது. அப்போ 1:15 போது 3000 எடுத்திருக்காங்க ஓகேங்களா. மெயின்ஸுக்கு பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு எடுக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3000 பக்கம் மெயின்ஸுக்கு ஆள் எடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ என்ன நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா,
1:20 அளவுக்கு தான் வந்து ஆட்கள் எடுப்போம் மெயின்ஸுக்கு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ குரூப் 2 பிலிம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 1:10 தான் மெயின்ஸுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 5400 வேகன்சிக்கு 58,000 தான் எடுத்திருந்தாங்க. அப்போ குரூப் 1க்கு 1:20 சொன்னாங்கன்னா 92 வேகன்சிக்கு உங்களுக்கு 1800ல இருந்து 2000க்குள்ள தான் ஆட்களை எடுப்பாங்க. அப்ப பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வேகன்சி போன வருஷத்தோட 30 அதிகமாக இருந்தாலும் ஆட்கள் எடுத்தது மீன்ஸுக்கு வந்து குறைஞ்சிருச்சு ஓகேங்களா. அதனால கட் ஆஃப் வந்து அதே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் ஓகேங்களா. குவெஸ்டின் பேப்பர் போன வருஷத்தளவு கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு அப்படின்னாலும் வேகன்சி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுனால அதே ஸ்டாண்டர்ட்ல தான் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். கட் ஆஃப் பெருசா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு சரிங்களா. அதனால எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓபன் கேட்டகரி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 140+ எடுத்திருந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. இதுல பிளஸ் ஆர் மைனஸ் 3 or 5 வேரி ஆகலாம் ஓகேங்களா. குவெஸ்டின்ஸ் மாறுபடலாம் பட் யாராக இருந்தாலும் 140 மேல உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா மெயின்ஸ் வந்து சீக்கிரம் வந்துருங்க. இது வந்து 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, 3.5 லட்சம் பேர் பக்கம் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்ட வரைக்கும் என் ஹால்ல 5 பேர் தான் சார் இருந்தாங்க, என் ஹால்ல 10 பேர் தான் சார் இருந்தாங்க, என் ஹால்ல 9 பேர் தான் சார் எழுதினாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு ஹாலுக்கு 20 பேர்னா அதுல 10, 9, 5 40%ல இருந்து 50% பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க ஓகேங்களா. அப்போ 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் பேர் தான் எக்ஸாம் எழுதி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதனால அந்த 2 லட்சம் பேர்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் திருத்தறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குரூப் 4க்கு 21 லட்சம் ஓஎம்ஆர் திருத்தணும். குரூப் 1க்கு உங்களுக்கு 2 லட்சம் ஓஎம்ஆர் திருத்தினா போதும் இல்லைங்களா. அதனால டிசம்பர் எண்ட் அல்லது ஜனவரியிலேயே உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ரிசல்ட் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். குரூப் 4 ரிசல்ட் விட்டாங்கன்னா சீக்கிரமே குரூப் 1 ரிசல்ட்டும் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சீக்கிரம் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணிருங்க. 140க்கு மேல போட்டிருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஓகேங்களா. இது வந்து நான் யார் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இன்னும் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வந்து இன்னும் டீடைல நம்ம இன்னும் எல்லாரும் மார்க் எல்லாம் சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போடுங்க, கமெண்ட்ஸ்ல உங்க மார்க் என்ன வருது அப்படிங்கறத போட்டீங்க அப்படின்னா இன்னும் டீடைல்டு கட் ஆஃப் வந்து நாங்க வெளியிடுறோம் ஓகேங்களா. அது வீடியோ வந்து சீக்கிரம் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஆன்சர் கீயை பார்த்துட்டு நீங்க தெளிவான கட் ஆஃப் வந்து உங்களோட மார்க் எவ்வளவு வருது அப்படிங்கறது கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதை வச்சு இன்னும் டீடைல்டு கட் ஆஃப் போட்டுடலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 20 இருந்து உங்களுக்கு வலிமை ஏஎஸ் அகாடமியில குரூப் 2 மெயின்ஸ்க்கான பேட்ச் ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் இருக்கு. லிமிடெட் சீட்ஸ் அப்படிங்கறதுனால சீக்கிரம் சீட்டை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ்க்கு தான் பிரத்யேகமா நாங்க போகஸ் பண்ணிட்டு இருக்கோம் குரூப் 2 மெயின்ஸுக்கு. அதனால வாங்க சேர்ந்து படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சியை வெல்லலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ்.